ஹலோ மக்களே, டுடே நம்ம வந்துட்டு லிங்க்டின் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ லிங்க்டின் எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் சேமாக இருக்கும். ஸோ யூஸ் அதே எப்படி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லிங்க்டின் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம், ஆர்டிகல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் இங்கே கிடைக்கும். நிறைய பேர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபியில் நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஒருத்தவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆவீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சேட் பண்ணலாம். ஸோ சேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவங்களோட கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இருக்கா, ஜாப்ஸ் பற்றி, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும். அண்ட் நிறைய கோர்சஸ் இருக்குது அண்ட் லேர்னிங் ஸ்டடியும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து எவ்வளோ பேரானா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ அவங்க போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு வந்து தேவையான உங்களுக்கு நிறையா இதுலேருந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அவங்க போஸ்ட் பண்ணுறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லாம் மேக்ஸிமம் இல்லை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க் பற்றி அப்படி இல்லைனா லேர்னிங் பற்றி தான் இருக்கும். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம், கம்பெனிஸ் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ அந்த கம்பெனிக்கு தேவையான என்ன ஓப்பனிங்ஸ் இருக்கோ அது நமக்கு காட்டும். ஸோ நமக்கு எது மேட்ச் ஆகுதோ, நம்ம ப்ரொஃபைலுக்கு எது மேட்ச் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணோன்னா ஸோ அந்த கம்பெனியில் வந்து நம்ம ரெசியூம் பார்த்து ஓகே நம்ம ப்ரொஃபைல் செக் பண்ணுவாங்க. ஸோ ரெசியூம் பார்த்துட்டு ஓகே மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு இமெயில் அப்படி இல்லைனா காலில் நமக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்டர்வியூஸ் வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் லிங்க்டினோட யூசேஜ். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எப்படி லிங்க்டின் யூஸ் பண்ணணும்னு காட்டுறேன். இப்போது வாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் சர்ச்சில் வந்து லிங்க்டின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்கன்னா ஸ்டாப்லேயே உங்களுக்கு வந்து லிங்க்டினோட பேஜ் வந்துடும். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ஹோம் பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து நேவிகேட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு உங்கள் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் எனக்கு ப்ரொஃபைல் வேணாம், லைக் எனக்கு இந்த இருக்க ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம பார்க்கணுன்னா ஜஸ்ட் நான் இதை காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல் போய்க்கிறேன். ஜஸ்ட் அதை நான் நியூ டேப் கொடுத்து உள்ளே போகிறேன். ஸோ ஆர்டிகல்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருப்பாங்க, அந்த பர்சனுக்கு வந்து ஐடியில் போகணுன்னு ஒரு இது ஒரு தாட் இருக்கும். பட் அவருக்கு வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அவருக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கும், நம்ம என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணுன்றது. ஸோ ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐடியில் அட்டிவ் அச்சீவ் பண்ணவங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளஸ் அவங்க என்ன படித்தாங்க, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க, ஸோ அதெல்லாம் பண்ணால் எப்படி அச்சீவ் பண்ணலான்றதை வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் ஆர்டிகல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ். ஸோ பீப்புள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுப்போமோ அந்த மாதிரி இங்கே பீப்புள்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பர்சன் வந்து நம்ம வருவார். ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அவங்க வந்து சர்ச்சில் உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ பில் அப்படின்றவங்களை வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பில் கேட்ஸ் அப்படின்றவரோட ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைல் இதுதான். ஸோ அவரோட டிபி இருக்கும், ப்ளஸ் அவரோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோ போயிருக்காங்க, எத்தனை பேர் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டும். இதில் வந்து அவர் பற்றி இருக்கும் அபவுட்டில். ஸோ அவர் வந்து சேர்மேன் அப்படின்றது இருக்கும், ப்ளஸ் அவரோட ஆர்டிகல்ஸ் இருக்கும், ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம், ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அண்ட் அவரோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம சைனின் கொடுத்தா தான் நம்மளால் ஒரு நம்ம நம்மக்கிட்ட ஒரு ப்ரொஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தால் தான் நம்ம வந்து இன்னும் ஒருத்தவங்களை வந்து ஃபாலோ பண்ண முடியும், ப்ளஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணல, அதனால் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பார்க்க தான் முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண அப்புறம் ஃபாலோ பண்ணலாம். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ பில் கேட்ஸ்ன்றத வந்துட்டு அவரோட போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் அண்ட் டீடியல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நியூ ஃபீட்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லேர்னிங்ஸ். ஸோ லேர்னிங் கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர்ஸில் உங்களுக்கு தேவையான வியூ கவுண்ட், பிகினர்ஸ்னா பிகினர்ஸ் கொடுக்கலாம், அட்வான்ஸ்னா அட்வான்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிகினர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கொடுத்து டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டைப்பில் வந்து கோர்ஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வீடியோ பார்க்க போகிறீங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸ் வந்து சில டைம் பேமெண்ட்ஸ் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதனால் வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ நான் வீடியோ கொடுக்குறேன் அண்ட் டன் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் டைம் டு கம்ப்ளீட். ஸோ கோர்ஸ் வந்து உங்களுக்கு 10 நிமிஷம் முன்னாடி இருக்கணுமா இல்லை 10 to 30 minutes இருக்கணுமா அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஷார்ட் ஐடியா போதும். ஸோ 10 மினிட்ஸ் பிலோவாக போதா போதும் அப்படின்னு கொடுக்குறேன், ஏன்னா பிகினர்ஸ்னால. அண்ட் சாஃப்ட்வேர் ஸோ எதை பற்றி, எந்த டாபிக் பற்றி வேணும், எஸ்கியூஎல்லா இல்லை ஆஃபீஸா. ஸோ உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்து ஜஸ்ட் எஸ்கியூஎல்னு கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 582 EDS இருக்கும். ஸோ டன் கொடுத்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு அந்த வந்து விடிஎஸ் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த லேர்னிங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ். ஸோ ஜாப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்டர் பார்த்தீங்கன்னா எனி டைம் பாஸ்ட் 24 hours அப்படின்னா, ஸோ லாஸ்ட் 24 hours போஸ்ட் பண்ண கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வரும். ஸோ லாஸ்ட் 24 hours பார்த்தீங்கன்னா 380,000 ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் கம்பெனி, ஸோ என்ன கம்பெனி வேணும், எக்ஸாம்பிள் லைக் TCS கொடுக்குறேன். ஸோ டன் கொடுக்குறேன். ஸோ இந்த கம்பெனி வேணும்னா அந்த கம்பெனி, தென் வந்து சேலரி என்ன ரேஞ்சில் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். லொக்கேஷன், ஸோ இங்கே வந்து டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்குது, நம்ம வந்து சென்னை மாற்றிக்கலாம். ஸோ சென்னைனா சென்னையில் இருக்கிற ஜாப்ஸ் வரும். ஸோ ஜாப் டைப்ஸ் வந்து ஃபுல் டைம், பார்ட் டைம் அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்போ ஜாப் இது பண்ணாலும் ஃபுல் டைம் போகிறது தான் உங்களுக்கு பெட்டர். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், நீங்கள் வந்து என்ட்ரி லெவலாக இல்லை அசோசியேட்டா அந்த மாதிரி நீங்கள் என்ன எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி லெவல் கொடுக்குறேன். ஸோ டன் கொடுக்குறேன். ஸோ லொக்கேஷன் வந்து சென்னை, சென்னைக்குள்ளேயே என்ன ஏரியா அப்படின்றத வந்து நமக்கு அதுவும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சென்னைன்னே கொடுக்குறேன், டன் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி எத்தனை எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம ஃபில்டர் செலக்ட் பண்ணோன்னா நமக்கு தேவையான ஃபில்டர் ஜாப்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே லிஸ்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் இந்த கம்பெனிஸ். ஸோ வெஸ்டர்ன் காமின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க 1 week முன்னாடி. ஸோ ஏடெக் பார்த்தீங்கன்னா 1 day முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இதை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளை ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டிநெக் அப்படின்ற கம்பெனி கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா, அப்படியே அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கனாலே போதும், இந்த உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு போயிடும். ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜாப். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட நம்ம என்ன கோர்ஸ் பண்ணோம், நம்ம என்ன ஃபீல்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம வந்துட்டு சர்ச் இது பண்ணி சர்ச் பண்ணி நம்ம வந்து அப்ளை கொடுக்கணும். எல்லாமே நம்ம அப்ளை கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வராது. ஸோ உங்களுக்கு தேவையான என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை மட்டும் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் இது இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுன்றதை வந்து சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம அப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட லிங்க்டின் ஹோம் பேஜ். இங்கே வந்து உங்கள் இமெயில் ஆர் ஃபோன் அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு நியூ யூசர்னால நியூ டு லிங்க்டின் ஜாயின் ஆகும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னொரு பேஜ்க்கு நேவிகேட் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட ஒரு இமெயில் ஐடி வச்சு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன், அக்ரி கொடுங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ரீஜன் கேட்கும். ஸோ இந்தியா கொடுத்துக்கோங்க அண்ட் சிட்டி டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் போகுங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஜாப் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இப்போது நீங்கள் ஐடினா ஐடியில் வச்சுக்கல செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் டீச்சர், ஸோ நீங்கள் என்ன இதில் இருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஐடின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி அனலிஸ்ட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்துட்டு, ஸோ ஃபுல் டைமா பார்ட் டைமா ட்ரைனிங்கா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல் டைம் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதை வந்து நீங்கள் கரண்ட்டாக என்ன இருக்கீங்களோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். கரண்ட்டாக என்ன ஜாப்ல இருக்கீங்களோ, ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கீங்களோ ஃபுல் டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக பார்ட் டைம்ல இருக்கீங்களோ இல்லை உங்களுக்கு என்ன எதை பார்க்க போகிறீங்க, ஃபுல் டைம் ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்களா இல்லை பார்ட் டைம் ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் ஃபுல் டைம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் டைம்னா பர்மனன்ட் ஜாப் மாதிரி. அண்ட் மோர் ரீசன் கம்பெனி. ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை இது பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், ஸோ மெட்டா, ஃபேஸ்புக்னால் மெட்டா. ஸோ அதை நான் ரீசெண்டாக ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். ஸோ என்ன கம்பெனியில் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கேட்காது, டைரெக்டாக அதை கொடுத்து போயிடுக்கோங்க, போயிடும். ஸோ ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ உங்கள் இமெயிலுக்கு வந்துட்டு ஒரு ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை வந்துட்டு அந்த 6 digit கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட மெயில் பார்த்துட்ருக்கேன். ஓகே, எனக்கு வந்து லிங்க்டின்லேருந்து ஓடிபி வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிபி 6 digit வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ இது வந்து வெரிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர் யூ லுக்கிங் ஃபார் ஜாப், ஸோ நீங்கள் வந்து ஜாப் தேடுறீங்களா அப்படின்னு கேட்கும். எஸ் ஐ எம் ஆக்டிவ்லி லுக்கிங் ஃபார் ஜாப்னா நான் ஆமாம் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு, இல்லை நான் ஜாப் தேடல அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. எஸ்னா ஆமாம் தேடுறேன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போய்க்கோங்க. தென் ஜாப் டைட்டில், ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் யூஆர் லுக்கிங்னா, ஸோ எந்த மாதிரி ஜாப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ அந்த ஜாப்போட பேர் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடி, ஐடி அனலிஸ்ட் அந்த மாதிரி என்ன கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் 2-3 நேம் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் எத்தனை கொடுத்துக்கலாம். லொக்கேஷன்ஸ், ஸோ ஜாப் லொக்கேஷன் எங்கே பார்க்குறீங்க, சென்னைனா சென்னை, பெங்களூர்னா பெங்களூர். ஸோ அந்த மாதிரி எங்கே உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஐ எம் ஓப்பன் டு ரிமோட் ஒர்க்னா, ஸோ இப்போ நீங்கள் ரிமோட்னா வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன், ஸோ அந்த ஆப்ஷன் வேணுனா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது வேணாம்னா எங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரினா இதை செலக்ட் பண்ண தேவையில்ல. ரிமோட்னா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ரிமோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஓப்பன் டு ஒரு ரிமோட் ஒர்க் அப்படின்னு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கெட் நோட்டிஃபைட் வென் நியூ ஜாப்ஸ் ஆர் போஸ்டட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இதில் இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, டெஸ்ட் இன்ஜினியர் அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஐடி அனலிஸ்ட். ஸோ இந்த ரெண்டு ஜாப்பில், இந்த ரெண்டு ரோலுக்கான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஜாப் அலர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன என்ன ஜாப் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அலர்ட்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெக்யூட்டர்ஸ் நோ யுவர் ஓப்பன் டு நியூ ஜாப்ஸ், ஓகேங்களா. ஸோ இது ஆன் கொடுத்தீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஆள் சேர்க்கறதுக்கு பார்த்துட்ருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் வந்து தெரியும். நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா, ஸோ ஷேர் வித் ரெக்யூட்டர்ஸ் ஆன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் தெரியும். நோ கொடுத்தீங்கன்னா தெரியாது சார், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போது இது இப்போ வந்து நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து லிங்க்டின் ஆப் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபோனில் வேணும்னா, ஸோ இந்த மாதிரி கியூஆர் கோடு உங்களுக்கு வரும். ஸோ ஜஸ்ட் உங்கள் ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ என்னோட இடத்துல ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் போய்க்கிறேன். உங்களுக்கு லேப்டாப் அண்ட் ஃபோன் ரெண்டுமே சேம் ஸ்டெப் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ப்ரொஃபைல்ஸ்லாம் காட்டும். ஸோ இதெல்லாம் வேணுன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஜாப்ஸ் செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில ப்ரொஃபைல்ஸ் காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் கனெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இவங்களாம் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, ஏன்னா நீங்கள் ஐடி செலக்ட் பண்ணாலும் ஐடியோட எம்ப்ளாயிஸ்லாம் உங்களுக்கு வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஸோ இவரை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன் மணிகண்டன் தவிர. ஸோ இவர் வந்து பெண்டிங், ஸோ கனெக்ட் கொடுத்துட்டேன், ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து இவர் வந்து பார்த்து அக்செப்ட் பண்ணுவார், அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இவரை ஃபாலோ பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அப்போ தான் இவர்கிட்ட வந்து நம்ம மெசேஜ் பண்ணி அவங்க கம்பெனி என்ன ஓப்பனிங்ஸ் எடுக்கான்னு நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்கிப்னா இப்போ வேணாம் அப்படின்னா கூட, இப்போ எதுவுமே வேணாம் அப்படின்னு கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஸோ மீ இருக்கும் இந்த ஆப்ஷன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம், அப்புறம் உங்களோட கரண்ட் என்ன என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதோட நேம் வரும், அட் மெட்டா, அதாவது உங்கள் நேம் அட் அந்த ஆஃபீஸ் நேம், ஓகேங்களா? அது வரும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கணுன்னா வியூ ப்ரொஃபைல் வந்து ஜஸ்ட் ஓப்பனிங் நியூ டேப் கொடுத்துக்கிறேன். போனீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும், அப்லோட் நார்மலாக ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான். உங்களோட கவர் கவர் இமேஜ் கொடுத்துக்கலாம், உங்களோட ப்ரொஃபைல் இது கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ யார் யாரெல்லாம் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறாங்களோ லிங்க்டின்ல அவங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வரும். ஸோ இது வந்து இந்த லிங்க் வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த இது வந்துட்டு அவங்க பார்த்து செக் பண்ணிப்பாங்க, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு அத்தன்டிகேஷன் மாதிரி. ஸோ இந்த பர்சன் லிங்க்டின்ல இருக்காங்கன்னா ஓகே இவங்களை வந்து ஒரு ட்ரூவான பர்சன், ஃபேக் பர்சன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ தென் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி அங்கே ஆட் பண்ணிக்கலாம், எந்த இருக்கனாலும் அங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ எடிட் கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் கூட கொடுத்துக்கலாம், ஃபோன் டைப், உங்களோட அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், உங்களோட வெப்சைட் அந்த மாதிரி கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் நேம், நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க, ப்ளஸ் உங்களோட ஆஃபீஸ் நேம் என்ன, ப்ளஸ் நீங்கள் என்ன ஏரியா அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டிடும். ஸோ மற்றவங்க உங்களை பார்க்கும்போது அவங்களோட உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் தென் கீழே வந்து ஓப்பன் டூ, ஸோ ஓப்பன் டூன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஜாப் வந்து தேடிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? அண்ட் ஸோ உங்களுக்கு சில கொஷின்ஸ்லாம் கேட்கும், சஜஸ்ட் ஃபார் யூ அப்படின்றத வந்து இந்த கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இதுதான் உங்களோட ப்ரொஃபைல். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலனால உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி எதுவுமே காமிக்கல. நீங்கள் ஏதாச்சும் போஸ்ட் லைக் பண்ணியிருந்தீங்களா இல்லை ஷேர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்கள் ஆக்டிவிட்டியில் காட்டும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி அனலிஸ்ட், மெட்டாவில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க ப்ளஸ் ஃபுல் டைம், ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு காட்டும். ஸோ இன்ட்ரெஸ்ட் எங்கே, இப்போது நீங்கள் மெட்டா ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கம்பெனி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுவீங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் என்னென்ன கம்பெனி உங்களுக்கு வேணுமோ அந்த கம்பெனிலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ப்ரொஃபைல். அண்ட் ஸோ ஹோம் போனீங்கன்னா, ஹோம் போனீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஃபேஸ்புக்கில் எப்படி நியூ ஃபீட்ஸ் வருமோ அதே மாதிரி உங்களுக்கு நியூ ஃபீட்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் யாரோ ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லை யாரோ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்க போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாமே வரும், டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயத்த. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை நெட்வொர்க்ஸ். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபாலோயிங் ஃபாலோவர்ஸில் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ இப்போ யாருனா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா இந்த மைண்ட் நெட்வொர்க்கில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அப்படிலாம் இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே இந்த பர்சன் உங்களுக்கு வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அப்படி வேணாம் இந்த பர்சன் தெரியல எனக்கு அப்படின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ அக்செப்ட் பண்ணிட்டேன்னா ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனோட போஸ்ட் எல்லாமே வந்து எனக்கு இனிமேட்டு வரும் நியூ ஃபீட்ஸில். அண்ட் எதனா புது ஃப்ரெண்ட் உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ண ரெக்வஸ்ட் வந்து அவங்க உங்களுக்கு ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இதில் வந்து காட்டிடும். ஸோ இப்போ நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து யாருமே இல்லை, ஜஸ்ட் ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கனெக்ஷன் வந்து ஒன் காட்டும். இப்போ ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, 10 மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து 10 காட்டும். ஸோ உங்கள் 10 நீங்கள் வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஃபாலோவிங்னா நீங்கள் எத்தனை பேரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இது வந்து மெசேஜ்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் யாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் அவங்களோட நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படி யூஷுவலாக எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி மெசேஜ் பண்ணிங்களோ அதை மாதிரி மெசேஜ் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அண்ட் ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெசேஜ் பண்ணும்போது எப்போவுமே இதில் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப பர்சனலாக பேசாதீங்க. ஸோ தேவையில்லாமலாம் எதுவும் பேசக்கூடாது. ஆக்சுவலி இது வந்து ஜாப் போர்ட்டல்னால ஸோ ஒன்லி ரிலேட்டட் டு ஜாப், அப்புறம் வந்துட்டு என்ன லேர்னிங்ஸ் ஏதோ இதை மட்டும் மட்டும் பேசிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு உங்களோட என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க என்ன போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த போஸ்ட் பண்ணோட நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனாச்சும் கம்பெனி ஃபாலோ பண்ணியிருந்தேன், ஏன்னா கம்பெனி போஸ்ட் பண்ணாங்கன்னா ஜாப்ஸ் பற்றி அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வருங்க. ஸோ ஃபைனலி ஜாப்ஸ், ஸோ இங்கே தான் நமக்கு வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு காட்டுது. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்ஸ் வந்து எப்படி பார்க்கணுன்னா மை ஜாப்ஸ் போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏன்னா சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க போஸ்ட், அதை வந்து இங்கே வந்து உங்களுக்கு காட்டிடும். ஸோ மறுபடியும் ஜாப்ஸ் போங்க. ஸோ இங்கே வந்து எப்படி நீங்கள் சர்ச் பண்ணோன்னா இங்கே சர்ச் பை டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்துட்டு அந்த கம்பெனி கொடுத்துக்கோங்க, டிசிஎஸ் டிசிஎஸ்னால் டிசிஎஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ டிசிஎஸில் என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஸோ அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்தியா, எங்கள் லொக்கேஷன் வந்து சென்னை, சென்னைனா சென்னை, நீங்கள் எந்த லொக்கேஷனோ அது அது கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் லொக்கேஷனில் என்ன ஜாப்ஸ்லாம் என்ன கம்பெனியில் வேகன்சி இருக்கோ அதுக்கு வந்து உங்களுக்கு சர்ச் காட்டிடும். ஸோ எனக்கு வந்து டிசிஎஸ்ன்ற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ எனி டைம்னா வந்து எனி டைம் கொடுத்துருக்கேன். ஸோ எனி டைம்னா எப்போ வேணால் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ பாஸ்ட் 24 ஹவர்ஸ்னால் ஸோ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் அவங்க போஸ்ட் பண்ண ஜாப்ஸ் மட்டும் எனக்கு காட்டணும் அப்படின்னா ஷோ ரிசல்ட். ஸோ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஒரே ஒரு ஜாப் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 17 ஹவர்ஸ் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் பாஸ்ட் 1 வீக் கொடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட் 1 வீக்கில் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதை வந்து காட்டும். ஸோ த்ரீ ஜாப்ஸ் எனக்கு போட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அசோசியேட் என்ட்ரி லெவல். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் கம்பெனி டிசிஎஸ் தான். ஸோ இதை கூட நீங்கள் மல்டிபிள் கம்பெனி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிசிஎஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, வேரல்ஸ் யூடிஎஸ் டெக் மகேந்திரா. ஸோ டெக் மகேந்திரா செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிசிஎஸும் காட்டும், மற்ற கம்பெனியும் காட்டும். ஸோ இங்கே ஆட் கம்பெனி போங்க. ஆட் கம்பெனியில் டெக் மகேந்திரானா டெக் மகேந்திரா, ஃபார் எக்ஸாம்பிள் HCL. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஏதாச்சும் போஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல் டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படிலாம் பாஸ்ட் 1 மந்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் 1 மந்தில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அசோசியேட்டுக்கு இந்த இந்த ரெண்டு இந்த டெக் மகேந்திரில் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் 1 வீக் முன்னாடி 2 வீக்ஸ் முன்னாடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்படியும் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு என்னாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ரோல் டெவலப்பர் அந்த மாதிரி கூட போட்டு நீங்கள் இப்போ இது பண்ணிக்கலாம். ஸோ டெவலப்பர்னால் டெவலப்பருக்கு தேவையான ஸோ அந்த ரோலில் டெவலப்பரில் இருக்க ரோல்ஸ் வந்து ஜாப் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரோல்ஸும் உங்களுக்கு வந்து வரும், ஓகேங்களா? இப்போ டெஸ்டிங் தரேன். ஸோ டெஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே ஈஸியாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்க்கு வந்து டிசிஎஸில் ஓப்பனிங்ஸ் போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன இது என்ன என்ன இந்த ஜாப் வந்து எதுக்கு தென் இது என்ன கம்பெனி என்ன ஏரியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆன்சைட் ஆஃப்சைட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அப்புறம் ஃபுல் டைமாக இல்லை பார்ட் டைமானு இருக்கும், அண்ட் என்ன லெவல் அசோசியேட்டாக அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து 10,000 மேலே ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐடி சர்வீஸ். இது வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கரண்ட் கம்பெனியில் வந்துட்டு எத்தனை பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்றதை வந்து உங்களுக்கு காமிக்கும்.
ஸோ ஸ்கில் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட இங்கே வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் இந்த ஜாப்க்கான இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஸ்கில்ஸ் எதுவுமே வந்து அப்டேட் பண்ணல, இப்போ தான் நான் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு 10 வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆகாது. ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன்னா இங்கே வந்து மேட்ச் ஆகும். ஸோ 10 வந்து உங்களோட 4 ஸ்கில்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. மேபி 5 மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், அதுவே காட்டும் ஓகே குட் டு கோ அப்படின்னு காட்டும். நீங்கள் வந்து அப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அபவுட் இந்த ஜாப்ஸ் பற்றி இங்கேயே காட்டும் ரைட் சைடில். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இல்லை சென்னை, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 8 to 10 ஒர்க் பண்ணியிருக்கோம் முன்னாடி இந்த இதில். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 15 ஃபுல் டைம் எஜுகேஷன், அப்படின்னா 12th முடிச்சுட்டு ஒரு 3 டிகிரி பண்ணியிருக்கணும் இல்லை இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும், அதுவும் ஃபுல் டைம் தான். கரஸ்லாம் அங்கே வந்து இது பண்ண மாதிரி கரஸில் படிச்சிருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மஸ்ட் ஹேவ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸ்கிரிப்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் யூசிங் ஜேமீட்டர் அண்ட் ஜேமீட்டர் யூசிங் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இன் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் ஓகேங்களா, இதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஷுட் பி ஏபிள் டு எக்ஸிக்யூட் மானிட்டர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் லைக் லோட், ஸ்ட்ரெஸ், எண்டோரன்ஸ், ஸ்கேலபிலிட்டி டெஸ்ட். ஸோ எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்களோ அதில் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் லைக் அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த ரோல் வந்து ஓகே என்ன பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஈஸி அப்படின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும், உங்களோட ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் போனீங்கன்னா இங்கே 0% இருக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கில் உங்களோட உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி சம்திங் கேட்கும், இயர்ஸ்லாம் கேட்கும். கேட்ட அப்புறம் இங்கே ஒன்ஸ் இங்கே 0 வந்து 100% ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்க்ரீன் போகும், அங்கே வந்து டீடெயில்ஸ் கேட்கும், அது கொடுத்துட்டிங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அங்கே அது கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து அப்ளைட்னு அப்படின்னு காட்டும். ஸோ இங்கே வந்து இந்த ஜாப் ஈஸி ஜாப் இருக்கிறத வந்து அப்ளைடு அப்படின்னு உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ஒன்ஸ் இப்படி போச்சுன்னா அந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் பார்ப்பாங்க, உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க, அப்படின்லாம் உங்கள் ரெஸ்யூம் செக் பண்ணுவாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அவங்களோட ஜாப் வந்து உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் வரும், அப்படின்னா இமெயில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் அவங்க டேரெக்டாக பிங்க் பண்ணி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ஷெடியூல் பண்ணுறோம், உங்களுக்கு இப்போ வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணணும். ஸோ ஜாப்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்பெனி சர்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா உங்கள் என்ன ரோல் அதை செக் இது பண்ணிக்கலாம், இல்லை என்ன டொமைனோ அதை கூட சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு லிஸ்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்ட்லீடோட மெயின் யூசேஜ். ஸோ நீங்கள் மற்ற வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஜாப் மட்டும்தான் பார்க்க முடியும், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜாப் அப்ளை பண்ணலாம், நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அவங்க கம்பெனியில் ஜாப்ஸ் இருக்கா நம்ம கேட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே நிறைய லேர்னிங்ஸ் வீடியோஸ் இருக்கும், நிறையா போஸ்ட் பண்ணுவாங்க, நிறையா டெக்னாலஜி பற்றி போஸ்ட் பண்ணுவாங்க, நிறையா லேர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் நம்ம ஃபேஸ்புக் யூஸ் டைம் வேஸ்ட் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ மற்ற கம்பெனியில் நாங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்ககிட்ட ஓப்பனிங்ஸ் இருக்கான்னு கேட்டுக்கலாம். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லைக் இதில் வந்துட்டு ஸோ நிறைய பேர் பிங்க் பண்ணுவாங்க, உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம், பேமெண்ட் அந்த மாதிரி சம்திங். ஸோ அந்த மாதிரி தான் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸோ அதை வந்து அவங்க கரெக்டான பர்சனாக இல்லை உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா, ஏன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் ஒரு டிகிரி பண்ணியிருப்பீங்க, அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோர்ஸாக இருக்கும், உங்களோட ஒர்க்குக்கும் அதுக்கும் லேட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து அவங்கள கூகுளில் போயிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா லைக் அகாடமி இருக்காலாம் பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பண்ணும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி வந்துட்டு இங்கே இதில் வந்து கனெக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பேசணும், மற்றபடி பர்சனலாக இதில் பேசக்கூடாது, வேறு எதுவும் இதில் டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல் பார்க்க ஸ்டூடெண்ட்க்கும் சரி, அப்புறம் ஜாப் தேடுறவங்களும் சரி, மற்ற ஃபீல்டு இருக்கிறவங்களும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.